என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நவ் இனாகுரல் அட்ரஸ் பை பொன்ராஜ் சார். சார் உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசிக்கங்க, சோ தட் எல்லாத்துக்கும் கேட்கும். ஓகே, குட் மார்னிங், எல்லாருக்கும் கேக்குதா? எஸ் சார், கேக்கு சார், கோ அஹெட் சார். தேங்க் யூ சோ மச். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது வந்து ஜோன் 17ல நடக்கிற இந்த ஜேபிக்கு என்ன கெஸ்ட் இன்வைட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜோன் பிரசிடென்ட் ஜேசி மதி அண்ணா, அப்புறம் நந்தகுமார் சார், ஜேசி நந்தகுமார் சார், ஜேசி லோகநாதன் சார், உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மெயினா நான் சொல்லணுங்கிற ஒரு ரெண்டு விஷயங்கள் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஜோன் 17 அப்படிங்கிறது எனக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஜேசியில என்னோட டிராவல் அப்படிங்கறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜேசியில லாஸ்ட் இயர் எனக்கு வந்து நிறைய என்டி பிசினஸா எனக்கு சான்ஸ் கொடுத்து என்னோட குவாலிட்டி என்ன மெருகேற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வளர்தா சார் அவருக்கு இந்த இடத்த நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். செகண்ட் திங், போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் பிரசிடென்ட் சார் வந்து எனக்கு சிரீஸ் டூண்டு சார் என்ன கூப்பிட்டு, பொன்ராஜ் இந்த மாதிரி 7 டேஸ்க்கு பிசினஸ் வீக்கு, ஸோ அந்த பிசினஸ் வீக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த கான்செப்ட் இவ்வளோ சக்சஸா வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலவரதம் சார். ஸோ இந்த ஜேஇபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிட்டத்தட்ட என்கிட்ட ஃபோன்ல வந்து 1.5 மணி நேரம் எப்படிலாம் பண்றாங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷன்ல அந்த அவர் சொன்ன விஷயங்களை தான் அன்னைக்கு வந்து நான் ஜேஇபியில சாரி ஜேசி வீக்ல அந்த 7 டேஸ் என்னென்ன பண்ணணும், எது எது ரொம்ப முக்கியம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியம், அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் கத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அந்த ஜேசி வீக்க டிசைன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல பாலவேதம் சாருக்கு என்னோட மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், இந்த ஜேசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிசினஸ்ல எப்படி எல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான். 2009ல ஆஸ்பாக் எங்கன்னா சிங்கப்பூர்ல அட்டன் பண்றோம். அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது ஈவினிங் நைட் கடைஸ் க்ளோசிங் டேல காலா டேபிள்னு சொல்லி ஒரு ஈவெண்ட். அந்த காலா டேபிள்ல வந்து என்னன்னா, நம்ம போய் உட்கார்ந்த உடனே மத்த கண்ட்ரீஸ் இருக்க நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்மளை சுத்தி உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரில இருக்க ஒருத்தர் இருக்க மாட்டா, நிறைய விஷயங்கள் பேசுவோம், ஷேர் பண்ணுவோம். அப்படி என் பக்கத்துல ஒரு இந்தோனேஷியக்காரர் உட்கார்ந்துருந்தாரு. அவர்கிட்ட பேசும்போது எந்த இது நீங்கன்னா இந்தியா அப்படின்னா இந்தியா அப்படின்னா சிவகாசி பக்கம் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் உடனே கேட்டாரு, டியூப்ளெக்ஸ் போர்ட்லாம் அங்கதானே நிறைய மேனுபேக்சர் ஆகுது அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் புரிஞ்சது இந்தியால சிவகாசிங்கிற ஒரு இடத்துல டியூப்ளெக்ஸ் போர்ட் இவ்வளவு மேனுபேக்சர் பண்றாங்கிறது இந்தோனேஷியால ஒருத்தர் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி. அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த கப் ஸ்டாக் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த பேப்பர் கப் மேனுபேக்சரிங்க்கு யூஸ் பண்ற அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டீங்க, அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவரோட விசிட்டிங் கார்டு எனக்கு ஷேர் பண்ணாரு, என்னோட விசிட்டிங் கார்டு அவருக்கு ஷேர் பண்ணும். ஸோ தட் என்ன ஆச்சுன்னா, அடுத்து ஐடிசி பேப்பர் ஈக்குவலான ஒரு கிரேட என்னால இந்தோனேஷியால இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து 2009 to 2013 நான் வந்து பண்ண பிசினஸ் வந்து இந்தோனேஷியால இருந்து கிரேட் 1 கப் ஸ்டாக் பேப்பர் வந்து இம்போர்ட் பண்ணேன். அந்த கான்டாக்டை கொடுத்தது யாருன்னா இந்த ஜேசிஸ்ங்கிற ஒரு மாபெரும் உலகளாவிய அமைப்பு தான் எனக்கு அந்த கான்டாக்டை கொடுத்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பேசிக்கலி நாங்க என்னன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு ஸ்கூல், ஒரு டீச்சர் ட்ரைனிங், ஒரு பிஎட் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல்ல விஷயங்கள்ல நிறைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய பிசினஸஸ்க்கு, இப்ப என்னோட ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய அக்கௌண்ட்ஸ் பாக்குறது யாருன்னா ஜேசில இருக்க ஆடிட்டர்ஸ் அவங்கதான், எல்லாமே ஜேசி பேஸ்ல வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நிறைய பேர் நார்த்ல இருந்து என்கிட்ட, நீங்க சிவகாசி தானே, எங்களுக்கு பட்டாசு வாங்கி அனுப்புங்க, பட்டாசு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து என்னன்னா, அது ஒரு பிசினஸா கன்வெர்ட் ஆச்சு. நீங்க ஓப்பனா சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 52 லேக்ஸுக்கு சேல் பண்ணேன். அந்த 52 லேக்ஸ் சேல் பண்ணதுல 30 லேக்ஸ் ருபீஸுக்கான கஸ்டமர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் எப்படி வர்றாங்க அப்படின்னா, த்ரூ நேஷனல் டைரக்டருக்கு ஃபோன் நம்பரு, விசிட்டிங் கார்ட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஜேசிஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சொல்றோம், நம்ம விசிட்டிங் கார்டு எங்க கொடுக்கறோம், அட்ரஸ் எங்க இருக்கு, இதை மாதிரி பார்த்து பார்த்து நம்மகிட்ட பட்டாசு வாங்குறவங்க. ஸோ இந்த உலகளாவிய ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜேசிஸ் நல்லா யூஸ் பண்ணி, டைம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். எந்த ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம தாத்தாங்க நம்ம அப்பாங்க நம்மகிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கணக்கு எழுதி பழகு அப்படிம்பாங்க. ஸோ அந்த அந்த கணக்கு எழுதி பழகு இன்னைக்கு மாடர்னா ஒரு எக்ஸல் சீட்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு ட்ரெயினர் குமரவேல் சார் சொல்ல போறாங்க, அவர்களுக்கும் என்டையர் ஜோன் 17க்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜேசி இந்தியா, ஒரு ஜேஐபி, ஒரு ஜேஇஎன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது இதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுக்கு முன்னுதாரணமா இருந்து சொன்னது ஜோன் 17ஓட ஜேஐபிங்கிற கான்செப்ட் தான். ஸோ உங்க எல்லாருக்கும், ஜோன் 17 எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
Thank you so much. Very inspirational speech. We are motivated. Friends, sir, our humble request. Chat box, contact number share. இந்த வருஷம் உங்களுக்கு நம்ம குரூப்ல இருந்து ஒரு பட்டாசா பட்டாசு பிசினஸ் குரூப் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னன்னா இது ப்யூர்லி ஃபார் பிசினஸ் தான். சோ சாட் பாக்ஸ் உங்க இத போட்டுக்கங்க. Thank you சார். ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் நான் மியூட் பண்றேன். சோ தட் ஓவர் டு டுடேஸ் ஃபேக்கல்டி குமரவேல் காடை சார். நீங்க குமரவேல் நீங்க மைக் ஆன் பண்ணி பேசிக்கங்க. கேக்குது இல்லைங்களா? எஸ் கேக்குது, go ahead. ஓகே, தேங்க் யூ சார். சார் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் வந்து கொடுத்துருக்கேன். அது டவுன்லோட் பண்ணாதவங்க வந்து அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னு இப்போ ஒரு ஃபார்ம் மறுபடியும் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மெயில் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இட் டேக்ஸ் அனதர் 2 மினிட்ஸ். நான் நீங்க இதுக்குள்ள நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறப்பல நீங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி இமீடியட்டா எக்ஸலும் அனுப்பிச்சிருவேன் நான். அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சேர்மன் நந்தகுமார் சார், பாலவேலம் சார் அண்ட் ஜெட்பி மதிவானந்த் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் சீஃப் கெஸ்ட் ஆல்சோ சார். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரெண்டு சீட்டை கூட்டுறது இல்லை கழிக்கிறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ பேசிக், இட் இஸ் நாட் அ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் எக்ஸல் ஃபார் பிஸ்னஸ். இந்த எசென்சியல் எக்ஸல் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன வேணும். இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தோம். பட் அந்த இதெல்லாம் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோமா இல்லைன்னா பண்ணுறது கிடையாது. நான் ஒர்க் பண்ணும்போது இல்லை நான் கன்சல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்காக போயிட்டு வந்து எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த 3 டேஸில் வந்து எது எசென்சியலோ அதை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போங்க. ஸோ அந்த எசென்சியல் டூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல பார்த்தா பேசிக் மாதிரி தெரியும். பட் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நம்ம மாத்தி கொடுக்கும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் நீங்க என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் திரும்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சைமில்டேனியஸா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னம்னா நீங்க வந்து அந்த ஜஸ்ட் 2-3 தடவை நீங்க அதை திரும்ப திரும்ப ஒரு 3 தடவையாவது நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்கை டெமோ பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு தடவை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன், நீங்களும் அதே கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3வது வந்து நீங்க வந்து நீங்களே தனியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து 3 நாள் இருக்கும். 3 நாளும் பாத்தீங்கன்னா வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம். மிக்ஸ் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா இருக்கும், கான்செப்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதும் இருக்கும், இதா இருக்கும். நீங்க வந்து இது வெளியே போகும்போது கண்டிப்பா உங்க பிசினஸ்க்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து நிறைய டேலி சாஃப்ட்வேர் வச்சிருந்திருக்கலாம், பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருந்திருக்கலாம், அந்த SAP வச்சிருக்கலாம். SAP-ல இருந்து அந்த இதை எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் வந்து கொரி எழுதுனா மட்டும்தான், அந்த VB-ல கொரி எழுதுனா மட்டும்தான் பண்ண முடியும். பட் நம்ம வந்து இந்த பைவோட் டேபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் வேணும், கஸ்டமர் வைஸ் வேணுமா இல்ல உங்களுடைய ப்ராடக்ட் வைஸ் வேணுமா அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து அதிகமா நம்ம பேசுறது என்னன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வரும்போதே நம்ம கம்பெனியோட KPI தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ கம்பெனியோட KPI அப்படின்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம ஒரு செட் பண்ணி வச்சிருப்போம் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஐ மீன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இத்தனை நாள் இருந்தங்காட்டியும் அந்த ரீட்டைல் பத்தின ஒரு KPI சொல்றோம். இப்போ வந்து உள்ள எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க, ஒரு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் அதிகமா விற்குது, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ இது அதிகமா போகுமா, எந்த கஸ்டமர் அதிகமா வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா அந்த பிவோட் டேபிளை வச்சு நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். எப்படி காருக்கு ஒரு டேஷ்போர்டு வேணுமோ அது மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து இட்ஸ் வில் ஸ்டார்ட் டைரக்ட்லி டு த செஷனுங்க. ஸோ உங்க எல்லாருமே நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து மறுபடி யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேங்க. ஓகே, ப்ராப்ளி யாரும் அனுப்பல, ஒரு 2 பேர் தான் இருக்குங்க. ஸோ நாம அவங்க 2 பேருக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. இல்லாதவங்க அந்த லிங்க்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே சோ டன். அப்ப இந்த வர்க்கிங் ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்ச ஃபைல் இதா தான் இருக்குங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் யாரோ ஒருத்தர் அந்த சப்போஸ் வந்து இந்த லிங்க் மட்டும் போட்டுருங்க சார், ஃபார்ம் லிங்க் போட வேண்டாங்க. யூ கேன் புட் திஸ் நந்து சார், நீங்க இந்த லிங்க் மட்டும் போட்டுருங்க சார், டிரைவ் லிங்க் மட்டும் போட்டுருங்க சார், டிரைவ்ல இருந்து எடுத்துக்கிட்டேங்க சார். ஓகே சோ வீல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து வீல் ஸ்டார்ட் வித் இங்க ஒரு இது இருக்கு இல்லைங்களா, 2+8/2^2 × 5 இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடுங்க பாக்கலாங்க. சார் ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்ல கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்டீங்களா சார்? ஓகேங்க சார். உப்புமா டிரைவ்ல யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காங்க, தேங்க் யூ. அவங்க அவங்க வந்து அந்த டிரைவிங்கோட இது பண்ணிக்கலாங்க. 4, 12, 50, 12 answer 7. ஓகே சோ டூ மெனி ஆன்சர்ஸ் ஆர் கம்மிங். நம்ம கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்போம் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டா மட்டும், ஈக்குவல் டு இஃப் யூ ஆட் ஒன்லி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணா மட்டும்தான் ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கும். இப்ப நான் ஈக்குவல் டு போட்டு பாக்குறேன், ஆன்சர் இஸ் 12. ஸோ நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லியிருந்தோம். ஏன் இந்த ஆன்சர் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20, 50 எல்லாம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் டு ரைட்ல கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 2+8, 10 divided by 2, 5, 5 அந்த மாதிரி போட்டிருப்போம். பட் அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா நம்ம போட மாட்டோங்க. இது என்னன்னா போட்மாஸ் ரூல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த போட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, BODMAS அப்படிங்கிறோம். பி ஃபார் பிராக்கெட்டுங்க, ஓ ஃபார் ஆப்ரேஷன் எக்ஸ்பொனன்ஷியல். இந்த ஆப்ரேஷன் இருந்து ஸ்கொயர் ரூட் போடுறது, அதே மாதிரி பார்த்தா ஸ்கொயர் போடுறது, பவர் போடுறது, இதெல்லாம் தான் வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பொனன்ஷியல் சொல்றோம். இந்த பாருங்க, இந்த ரெண்டாவது இந்த சிம்பிள் இருக்கு பாருங்களா, அந்த இதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிங்க, D வந்து என்ன அப்படின்னா டிவிஷனுங்க. அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுதுங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஈக்குவேஷன்ல என்ன எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2+8/2^2 × 5 அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிராக்கெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இதாயிருச்சு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, 2+8/2^2 = 4 வந்துருதுங்க, × 5. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துருது. மூணாவது ஈக்குவேஷன் வந்து டிவைட் பண்ணதுங்க, BODMASல டிவைட் பண்ணும்போது 2+8/4 = 2 அப்புறம் × 5 வருதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம் பாக்குது இருக்கு, 2+2 × 5 அப்ப வந்து 2+2 × 5 மட்டும் எடுத்துக்குது, அப்ப 2+10 ஆயிருதுங்க. சோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிஷன் போகுது, தட் இஸ் 12ங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2+ இந்த மாதிரி தான் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து போட்மாஸ் ரூல்ல பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தது, பிராக்கெட் இல்ல. அடுத்தது பவர் இருக்கான்னு பாக்குது, இருக்கு. அதனால தான் வந்து 2^2 = 4 நீங்க வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கான்னு பாக்குதுங்க, டிவிஷன் இருக்கான்னு பாக்குது, எஸ் டிவிஷன் இருந்தாங்காட்டி 2+2 × 5 வருதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் பாக்குது, 2+8 = 2+10 = 12 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்குங்க. அப்புறம் சப்ராக்ஷன் இருந்தா சப்ராக்ஷன் பார்க்கும். ஸோ இந்த எந்த ஒரு ஈக்குவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்ல நம்ம இங்க எக்ஸல்ல மட்டும் இல்ல, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மேக்ஸ்லயும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பண்றதுக்குதான் இது வந்து, ஏன்னா வந்து நிறைய ஃபார்முலா இஃப் கண்டிஷன்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும் போது வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் மாத்தி போட்டோம் அப்படின்னம்னா ஒர்க் ஆகாது. அதுக்காகத்தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போலாம். Hope you understand. மறுபடி சொல்லிருந்தா போட்மாஸ் ரூல், BODMAS போட்மாஸ் ரூல், பிராக்கெட், பவர், அந்த இது வந்து பவருங்க, மல்டிபிளிகேஷன், ஸ்லாஷ், பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ திஸ் இஸ் த ரூல் ஃபாலோட் இன் தி போட்மாஸ். நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் தி ரிலேட்டிவ். நெக்ஸ்ட்ங்க அடுத்த ஷீட் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த அடுத்த ஷீட்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிள் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இங்க ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிள் போடணும் நம்ம, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாங்க. ஸோ இதை மல்டிபிளிகேஷன் டேபிள் போடணும் அப்படின்னம்னா இங்க வந்து 2 × 2 போடுவோம் இல்லைங்களா.
இது எப்படி போடுவாங்க, 2 × 2 = 2 போட்டுட்டு, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம், பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஸ் சொல்லுவோம், அதாவது A1, A2, A3 அப்படின்னு நீங்க சொல்றோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா A1, B1 அப்படின்னு சொல்லி இங்க இருக்க செல்ஸ், ABCD அப்படிங்கிறது காலம்ஸ், 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது ரோஸ்ங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இதோட செல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A2 × B1 அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் போடுவாங்க இல்லைங்களா. இத போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டாபிக் ஆல்ரெடி கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் இது திரும்ப 3 days அப்படிங்கிற வந்து இது நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, அதுக்காக தான் நான் அன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் ரன்ல பண்ணியிருந்தோம், இதை திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மறுபடியும் பண்றேங்க. ஓகே, ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாங்க, தேங்க்யூ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கறது எப்படி போட்டோங்க, A2 × B1 போட்டோம்னா இந்த 4 ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டோம்னே நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே ட்ராக் பண்ணுவோம் அடுத்தது வரணும் அப்படின்னம்னா, பட் இங்க பாருங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மேல இருந்து கீழே ட்ராக் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த A2 நீங்க பாருங்க, இதை ஃபார்முலா பார்னு சொல்றது, இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கிறத ஃபார்முலா பார், மேல இருக்கிறது ஃபார்முலா பார், FX போட்டு வந்திருக்கு பாருங்க, நம்ம இங்க என்ன ஃபார்முலா போடுறோங்கிறது அங்க தெரியுங்க. ஸோ அந்த ஃபார்முலா பார்ல பாருங்க A2 × B1 இருக்கு. ஸோ அதே அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் எங்க வரேன்னா அடுத்தது கொண்டு போறேன், A3 × B2. ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A3 × B1 தான் இருக்கணுங்க, A3 × B1 இருக்கணும். பட் இது என்னாச்சுன்னா 3 × 2 போடணும். ஸோ இங்க வந்து A3 × B2 இருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது, வென் யூ ட்ராக்கிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாட் வில் ஹேப்பன், த ரோஸ் வில் பி ஆடட், ஒவ்வொரு ரோவும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க பாருங்க B2 இருந்தது, நெக்ஸ்ட் வந்து B3 வருது, B4 வருது. பட் நம்ம அரெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வி நீட் டு அரெஸ்ட் திஸ் B1ங்க. இந்த 1 வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும், 1 வந்து மாறாம வைக்கணும், வி சுட் நாட், 1 வந்து கான்ஸ்டன்டா வைக்கணும், வி நீட் டு கீப் 1 as a constant அப்படிங்கும் போது ஜஸ்ட் புட் அ டாலருங்க. நம்ம 4க்கு மேல இருக்கிற டாலரை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க ட்ராக் பண்றேன், இப்ப பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வருது. ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் சைட்லயும் நீங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ ட்ராக் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாஸ் வந்து அதே மாதிரி அந்த ஃபார்முலாஸ் காப்பி ஆகுது. காப்பி ஆகும் போது என்னன்னா, இங்க A2 × B1 இருந்தது, இங்க வந்து பாத்தீங்கன்னா B2 × C1 கரெக்ட். அந்த B1 சுட் சேஞ்ச், B1, C1, D1 அப்படின்னு மாறிட்டே வரணும், ஆனா A வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ இங்க எது கான்ஸ்டன்டா இருக்கணுமோ அதுக்கு முன்னால, பிஃபோர் தட் எது கான்ஸ்டன்டா இருக்கணுமோ, பிஃபோர் தட் யூ நீட் டு புட் அ டாலர். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ புட் அ டாலர் பிஃபோர் 1 பிகாஸ் 1 நீட் டு பி அ கான்ஸ்டன்ட்ங்க. தி செகண்ட் டைம் வாட் ஐ அம் டுயிங் இஸ் பிஃபோர் ஏ ஐ அம் புட்டிங், ஆல்பாபெட்டுக்கு முன்னால ஒரு டாலர் போடுறேன். எதுக்கு அப்படின்னா, இட் சுட் பி அ கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ பாருங்க, இங்க இருந்து மறுபடியும் இப்போ நான் ட்ராக் பண்றேன், ஸோ ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும். ஸோ நிறைய டைம் பார்த்துருப்போம், சம்டைம்ஸ் ஃப்ளூக்ல வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்த மாதிரி தெரியும், பட் ஏன் இந்த தப்பு வந்தது அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் பார்த்தோம்னா வி லுக்கப் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா அங்க இருக்கு, ஆனா எனக்கு இங்க வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா வந்து, நீங்க அந்த A1ல இருந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது எங்க போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா A2ல இருந்து தான் சர்ச் பண்ணும். இல்ல A16ல இருந்து நீங்க உங்க டேட்டா எடுத்தீங்க அப்படின்னம்னா, அந்த 16க்கு மேல இருந்த வேல்யூஸ், பிஃபோர் 16 மேல இருந்த வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணாது. ஸோ அதனாலதான் இந்த டாலர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் வரும், அந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம இது பண்றதுக்கு தான் இது பண்ணிருக்கோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வி நீட் டு மல்டிப்ளை பை 10ங்க. என்டையர் திங், என்டையர் டேபிளையும் வந்து இந்த 10 மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு வேல்யூ. அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். ஸோ இங்க வச்சுட்டு இன்டு போட்டுட்டுங்க, அதே இதை கொண்டு போய் எங்க அந்த செல் இருக்கோ அந்த செல்ல போய் கிளிக் பண்றேன், இந்த 10 போய் கிளிக் பண்றேன். ஸோ B13 வந்துருச்சுங்க. இப்போ என்டர் கொடுத்தோம்னா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் 40 ஆயிருச்சு, மத்ததெல்லாம் பாருங்க 0 ஆயிரும், மத்த எல்லாமே 0 ஆயிரும். சோ இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து B13 இருந்தது, இங்க வந்து B14 போகும்போது அது 0 இருக்கு. அதே மாதிரி கீழே வரும்போது B14 வரும்போது 0 ஆகுது, C13 வரும்போது 0 ஆகுது. ஏன்னா இங்க பாருங்க, இது C13 எடுத்துக்கிச்சு, இது வந்து அப்போ ரெண்டு எங்க போனாலும் அது மாறக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன பண்ணலாம்னா, B க்கும் 13க்கும் ரெண்டுக்குமே வந்து என்ன பண்றோம், டாலர் போடுறோம்.
இங்க ஒரு டாலர் போடுறோம், அதே மாதிரி இங்க ஒரு டாலர் போடுறோம், என்டர் கொடுத்தல. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் F4 கொடுத்தீங்கன்னா வரும், ஒரு சில இதுல வெறும் F4 கொடுத்தாலும் அதுல வந்து ரெண்டு பக்கம் டாலர் வரும். நீங்க ஷார்ட்கட்ஸ் படிக்கிறது வேண்டாங்க, தெரிஞ்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்கு முன்னாலையும் பிஃபோர் த பி ஆஸ் வெல் எஸ் பிஃபோர் தி 13, that is the number க்கு முன்னால போட்டு, now you can see everything is multiplied by 10. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்றோம். அதாவது வந்து ரெண்டு எங்க போனாலும் அந்த வேல்யூ மாறக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த இது பண்ணிருக்கு. சோ டாலர்ஸ் போடுறது வந்து கவனமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா மத்த எல்லா ஒர்க்கும் ஈஸியா பண்ண முடியும். சோ we'll go for next one. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் தான். சோ இது வந்து நார்மலா இங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோங்க, ஈக்குவல் டு போட்டுட்டுங்க, இங்க சம் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, இல்லைன்னா சமேஷன் போடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோங்க நீங்க, சாரி இது வேணா ஒர்க் பண்ணி பார்க்கறவங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாங்க. சோ ஐ கிவ், நீங்க நீங்க எழுதிக்கங்க அங்க வேணா டாலருங்க, ஒரே இதுல எழுதினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ ஒன்ஸ் அகெயின் நான் மறுபடியும் காட்டுறேன், இப்ப என்ன பண்றோம், ஈக்குவல் டு போடுறேன், இங்க மல்டிப்ளை பண்றேன், இன்டூ B1 அப்படின்னு சொல்றோம், என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மேல இருந்து எல்லா இடத்துக்கும் ட்ராக் பண்றேன். பட் இது வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து தப்பா தான் வருது பாருங்க, நிறைய பெரிய வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு பிகாஸ் இந்த டாலர் போடாதங்காட்டி. சோ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வரும்போது பி மாறணும் பட் ஏ மாறக்கூடாது, அதனால வந்து ஏக்கு முன்னால ஒரு டாலர் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த B1, அதாவது ஒன்னுக்கு முன்னால ஒரு டாலர் போடுற, பிஃபோர் ஒன் ஐம் புட்டிங் அ டாலர் டு மேக் ஒன் டு பி அ கான்ஸ்டன்ட். ஸோ அங்க என்ட்ரு கொடுத்தாச்சு. நவ் இப்ப பாருங்க அந்த அந்த இது பாருங்க, இப்ப கரெக்டா வருது. ஓகே, சோ அப்போ வந்து எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணணும், 10 மல்டிப்ளை பண்றதுக்கு ஆல்ரெடி இந்த கான்ஸ்டன்ட் இங்க 10 வச்சிருக்கேன், ஏன் அங்க 10 இங்கேயே 10 போடலாம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 10 வந்து இன்னைக்கு 10 இருக்கும், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பாத்திருப்பீங்க, இப்போ அப்படியே நிறைய பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. சோ அப்ப வந்து ஒவ்வொரு தடைக்கும் நம்ம மாத்திட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக தான் இது பண்றோம். இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் F4 நான் கொடுக்குறேன், கொடுத்த உடனே ரெண்டு பக்கம் டாலர் வந்துருச்சு. சோ இங்க பாருங்க ஃபுல்லா வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னம்னா answers வந்து எல்லாமே 10 மல்டிப்ளை பண்ணது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு சேஞ்ச் திஸ் 10 to 5, இங்க மட்டும் மாத்தினா போதும் என்டையர் திங்ஸ் வந்து மாறிடும். ஏன்னா இந்த இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு விஷயங்களை அடிக்கடி மாறிட்டு இருக்கும், ஃபிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா அடிக்கடி மாறிட்டு இருக்கும், அப்போ வந்து நம்ம அந்த இதை மாறிக்கிறக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து 20 போட்டீங்கன்னா என்டையர் திங் வில் பி கன்வெர்ட் இன்டு 20 மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த $2 யூஸ் பண்ணி பண்றது நம்ம யூஸ் பண்றோம். Okay, now we'll go for next one. Alt plus, அப்படிங்கிற அடுத்த ஷீட் எடுத்துங்க, தேர்ட் ஷீட் எடுத்துங்க. சோ ஹோப் எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த தேர்ட் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் போடுறது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு சமேஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னம்னா மேல இருக்க சமேஷனை கிளிக் பண்ணும் போது பாருங்க, முன்னாடி காட்டுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க சமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. சோ நெக்ஸ்ட் மேல இருந்து இங்க ட்ராக் பண்ணலாம், பட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் தான், வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இதான் என்டர் பண்ணனுங்க, ஆல்ட் ஈக்குவல் டுங்க. பாருங்க இன்னொருக்கா சொல்றேன், எங்க உங்களுக்கு ஆன்சர் வேணுமோ அங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இங்க ஆன்சர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்டி செல் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஆல்ட் ஈக்குவல் டு ஆல்ட் ALT ஆல்ட்ங்கிற கீ இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவல் டுங்கிறது மேல பிளஸும் ஈக்குவல் டு சேர்ந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆல்ட் ஈக்குவல் டு சொல்றோம். சோ என்னோட போத் கீபோர்ட்ஸ்லயும் செக் பண்ணிட்டேன், பிளஸ் ஈக்குவல் டு இருக்கிறதா வந்து நீங்க பிரஸ் பண்ணணும், வெறும் பிளஸ் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அது வராதுங்க. சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா ஆல்ட் ஈக்குவல் டுங்கிற இருக்கக்கூடிய அதாவது பிளஸ் ஈக்குவல் டு இருக்கிறத யூஸ் பண்றோம். இன்னொரு தடவை பாருங்க, வேற ஒரு இது பாருங்க, இப்போ எனக்கு இங்க ஆன்சர் வேணும், ஏன்னா நான் இடையில நான் மறுபடியும் இங்க நான் வேல்யூஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி பாக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், நான் இங்கேயும் கூட நான் ஆன்சர் இது வேல்யூஸ் போடுவேன். இப்போ பாருங்க ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா இங்க ஆன்சர் வந்துருச்சு. சப்போஸ் இன்கேஸ் நான் இங்க வேல்யூ வந்து நான் ஆட் பண்றேன், ஒரு 1000 ஆட் பண்றேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா 16,000 will be changed into 17,000. இங்க ஒரு 1000 ஆட் பண்றேன்,
I'm adding 1000, you can see 99,800 வந்து it will be changed into 1,800 ஆ மாறிடும். சோ இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு பண்ணாலும் அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு எங்க ஆன்சர் வேணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அங்க நீங்க ஃபில் பண்ணீங்கனாலும் இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுக்கும். சோ இப்போ பாருங்க, நான் எனக்கு இங்க தான் ஆன்சர் வேணும். சோ எப்படி பண்ணிருக்கேனா, இங்க இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். சரி, இது எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பாக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாங்க. ஃபர்ஸ்ட் இங்க கர்சரை இங்க வச்சுட்டுங்க, அந்த அந்த ஃபர்ஸ்ட் செல்லை வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன பண்றீங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் சைட் ஆயிரவங்க. ஒரு கம்பெனி அதாவது ஒய்டிடி அப்படின்னு பாக்குறாங்க. ஒய்டிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் டு டேட், அதாவது எம்ஐஎஸ் பொறுத்தளவுக்கு, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல பொறுத்தளவுக்கு வந்துங்க. இதை நம்ம ஒர்க் பண்றோம், வேலைக்கு போனாதான் இந்த எம்ஐஎஸ் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. வேலைக்கு போறவனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் வேலைங்க. அது விட்டாச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து லாக்டவுன்ல இருக்கு, வேலைக்கு போறவங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு வேலை கிடைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நீங்க கொடுக்கலனாலும் இன்னொருத்தங்க வேலை கொடுத்துருவாங்க. பட் ஆனா வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்கு வந்து இந்த ஒய்டிடி எம்டிடி இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஒய்டிடி அப்படிங்கிறது என்னன்னா இயர் டு டேட் அப்படின்னு சொல்கிறோம். இயர் டு டேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இது ஸ்கூல்ஸில் இது பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயரில் வந்து தொடங்குது. இதே நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேலண்டர் இயரில் நம்ம பார்க்க மாட்டோம். ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து தொடங்கும். ஸோ ஏப்ரல்லேருந்து எடுத்துக்கலாம். இதை வேணால் நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ண வேண்டாம், காப்பி பண்ணிட்டு அங்க இங்க போட்டலாங்க. இப்ப இங்க பாருங்க, ஏப்ரல்ல இருந்து தொடங்கி இருக்கு. இப்ப எனக்கு மாசம் மாசம் இந்த சேல் ஆட் பண்ணி வரணும். வெரி சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் மந்தோட சேல் அதே தான். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு ஈக்குவல் டு போட்டுட்டுங்க. இங்க இருக்கிற 256 அப்படிங்கறத வந்து கிளிக் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஏப்ரலோட ஒய்டிடியும் ஈக்குவல் டு ஏப்ரலோட ஒய்டிடியும் பிளஸ் மேவோட ஒய்டிடியும் கிளிக், மேவோட சேல்ஸையும் கிளிக் பண்றீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வந்துருச்சு. அதாவது வந்து ஒய்டிடி ஆஃப் ஏப்ரல் பிளஸ் மேவோடதை வந்துருக்குங்க. இப்போ நீங்க இங்கிருந்து இங்க ட்ராக் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்க டாலர்ஸ் எல்லாம் போட வேண்டாம், ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவைக்கும் அந்தந்த அடுத்தடுத்த இது வந்து மாறிட்டே இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாலர்ஸ் எல்லாம் எங்கேயுமே இங்க போடலைங்க. ஸோ இது வந்து ஒய்டிடின்னு சொல்றோம். எம்டிடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெகுலரா சேல் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு 16ஆம் தேதி வந்துருச்சுங்க. இந்த 16ஆம் தேதி அப்படிங்கிற வந்து இந்த 16ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 to 10ங்க. 1, 2, 3 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டேட் இது போடுறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 25 டன் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். 45 டன் 30 டன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதோட சேல் இதே அதே தாங்க, ஈக்குவல் டு போட்டுட்டுங்க. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அப்படி பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்துங்க ஈக்குவல் டு இந்த மேல இருக்கிற 25 பிளஸ் 45 போடுறோம். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலேருந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எது வரைக்கும் வேணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம். பட் நீங்க இங்க ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ஆயிடுச்சு. 25 அடுத்தது 5ஆம் தேதி 25 ஆயிருக்கு. அண்ட் 25 டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, வி கேன் கம்பேர் லாஸ்ட் மந்த்க்கு இந்த மந்த்க்கு எப்படி போயிருக்கு, லாஸ்ட் இயர் எம்டிடிக்கு இந்த இயர் எம்டிடிக்கு எப்படி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயர் டு இயர் வந்து கம்பாரிசன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே இந்த ஒய்டிடி எம்டிடி ஒய்டிடி அதே மாதிரி டபிள்யூடிடின்னு சொல்லுவாங்க, வீக் டு டேட்னு கூட இருக்குதுங்க. நம்ம வீக் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக் இந்த வீக் எப்படி இருக்கு, ஒரு புதன்கிழமை லாஸ்ட் புதன்கிழமை சேல் எப்படி இருந்தது, இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு இன்டர்னே போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த காய்கறி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் கொடுக்கறது. இப்போ காய்கறி வந்து வேணும் வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாலு வாரத்தோட ஆவரேஜ் எடுத்து லாஸ்ட் 4 வாரம் அப்படின்னா என்னங்க, அதாவது ஃப்ரைடேவோட சேலை மட்டும் கம்பேர் பண்ணி போடுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு வந்து இந்த ஒய்டிடி எம்டிடி டபிள்யூடிடி
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி டே டூ இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வந்து ஒரு ஆள் வந்துட்டு இருப்பாங்க, வாக்கிங்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி, நம்ம தேர்டை விட்டுறலாம், வில் கோ ஃபார் தி ஃபோர்த் ஒன்ங்க. இந்த ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஏபிசிடிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு ஸ்டார்ட் டேட் இருக்கு, எண்ட் டேட் இருக்குங்க. ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு வந்து டியூரேஷன் போடணும், இதுக்கு நம்ம டைம் தரங்க, நல்லா பாத்துக்கோங்க. இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது என்ன, எத்தனை நாள் ஆயிருக்கு, ஹவு மெனி டேஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது, இட் ஷோஸ் த கம்ப்ளீட்டட் டேட்டுங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டேட் டு எண்ட் டேட்ல ஹவு மெனி டேஸ் டேக்கன் அப்படிங்கிறது வந்து வி கேன் கெட்ங்க. ஸோ வில் சி, இப்போ பார்த்தோம்னா ஈக்குவல் டு, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தா டேட்டட் டிஃப், இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்துங்க டேட்டட் இஃப், டிஏடிஇடி டேட்டட் ஐஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுங்க. டேட்டட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம், இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு, ஈக்குவல் டு டேட்டட் டிஏடிஇடி டேட்டட் இஃப், டேட்டட் இஃப் நீங்க ஸ்பெல்லிங் கரெக்டா இல்லையாங்கிறதோட இங்க பாத்துக்கலாம். இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கும் பாருங்க, அந்த ஹெல்ப்ல எல்லாம் வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா, இப்ப டேஸ் வேணும், ஹவு மெனி டேஸ் கம்ப்ளீட்டட், அப்போ டபுள் கோட்ஸ்ல டி போடுறீங்க. எனி லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இட் வில் அக்செப்டுங்க, கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. டபுள் கோட்ஸ்க்குள்ள டி போடுறோம், புட் டி இன் பிட்வீன் த டபுள் கோட்ஸ் அண்ட் தென் க்ளோஸ் த பிராக்கெட். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது யூ கேன் சி தி 365 டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் தட் ப்ராஜெக்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதோட ஃபார்முலா பாருங்க, இஃப் ஐ டேக் திஸ் ஈக்குவல் டு அவுட் யூ கேன் சி த ஃபார்முலா. இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா வந்து நீங்க பார்க்க முடியும், ஈக்குவல் டு போட்டால் அந்த ஃபார்முலாவோட வேல்யூஸ் வரும். நவ் யூ கேன் ட்ரை திஸ், நீங்க டைப் பண்ணுங்க, உங்களோடதுல டைப் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ டி போட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே டிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா வந்துருது. இதுல வந்து எனக்கு டி வந்திருக்கு, இங்க வந்து 1000 டேஸ் இருக்கு. சோ லெட்ஸ் டேக் இட் அஸ் இயர் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பாக்கலாம். ஒய் போட்டோம் அப்படின்னம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டி இஃப் யூ புட் ஒய், இப்போ பார்த்தா 2 இயர்ஸ் இட் இஸ் ஷோஸ் தி கம்ப்ளீட்டட் இயர் பட் இட்ஸ் நாட் ஷோயிங் த எக்ஸாக்ட் இயர். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் 2 இயர்ஸ் பட் 2 இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு தெரியல, அதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. எவ்வளோ மாதம் ஆயிருக்கு, ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் தென் ஹவு மெனி மந்த்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தா எவ்வளோ மந்த் போயிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டி யூ கேன் புட் த மந்த் எம். சரி, இதுக்கெல்லாம் முன்னால நிறைய விஷயங்கள், பிஃபோர் தட் வி நீட் டு நோ ஹவு டு என்டர் த டேட்டுங்க. த டேட் என்டர் பண்ணும்போது நம்மளோட இந்த எக்ஸல்ல பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே பக்காவே எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, ஜாதகம் போய் கிடையாது, ஜாதகம் எழுதுனது கரெக்டான பார்த்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஹாரஸ்கோப் வந்து கண்டிப்பா உண்மை அது, ஆனா அந்த ஹாரஸ்கோப் கரெக்டா இருந்தா கரெக்டா நடக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா போக்கும் கரெக்டா பண்ணலாம். ஆனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு டேட் என்ன, 16.04.2020 நம்ம டாட் வச்சு யூஸ் பண்ணுவோம். இதை நான் மறுபடியும் நான் கீழே அடுத்த நாளுக்கு பாக்குறேன், இது கரெக்டான ஃபார்மேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, இது அடுத்த நாள் ட்ராக் பண்ற பாருங்க, இது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் ஃபார்மேட். டாட் யூஸ் பண்ண கூடாதுங்க, ஒன்லி யூ கேன் யூஸ் எதர் ஸ்லாஷ் ஆர் ஹைபன்ங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டாட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் டாட் போட்டு நான் என்ன சார் பண்றது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் வரும், அங்க டாட்டை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பை அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பை ஸ்லாஷ் கொடுத்துறீங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க ஸ்லாஷ் கொடுத்த உடனே வந்து நான் டிஃபால்ட்டா வந்து ஹைஃபனா இருந்தது இது மாறிடுச்சு. இப்ப பாருங்க நான் பாருங்க ஜஸ்ட் ஐ எம் டிராகிங் டவுன், நெக்ஸ்ட் டே பாருங்க 17 மாறி இருப்பாருங்க. Can you see the difference? இங்க பாருங்க இந்த டாட் போட்டுட்டு நாம இங்க டிராக் பண்ணோம் அப்படின்னம்னா லாஸ்ட் இதாவது வந்து என்னன்னா டெசிமல்ஸ் ஆர் சேஞ்சிங், இட் இஸ் கன்சிடர் அஸ் அ டெசிமல் நம்பர். பட் நான் என்ன பண்ணேன், நவ் ஐ எம் சேஞ்சிங் த டாட் இன் டு ஸ்லாஷ். ஸோ அதுக்கு வந்து ஸ்லாஷ் ஏன்னா நான் டிஃபால்ட்டா வந்து ஹைபன் வச்சிருக்கேன்,
we can change. அதுக்கு என்ன பண்றங்க கண்ட்ரோல் எஃப், இது வந்து கிளீனிஃபையிங் சொல்லுவாங்க. நம்ம டேட்டாவை வந்து கிளீனிஃபை பண்றது எப்படி அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் அடுத்த டேட்டாஸ் நம்ம பார்ப்போங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் சாரி கண்ட்ரோல் எஃப் போட்டுட்டு அந்த டாட் வச்சுட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கறது கிளிக் பண்றேன். So hope you can see this replacing it with it. You can put slash or a hyphen edhu vena potukalam potittu replace all appdin kudukrom indha mari vandirchu. So ippa parunga marubadi vande 16th ku apuram the next day will be a 17th 18 19 20 and 21. So indha mari nammalku varadhu. So namma potirka date correct ah thappa appdin paathukalam. Seri idhu month adhavadhu idhu vande dd mm yyy appdin iruka இல்ல எம்எம் அதாவது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா இயர்ஸ் பிரச்சனை இருக்காதுங்க. இந்த மாசத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 01/04/2020 இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, எம்எம் எம்எம் டிடில இருக்கா இல்ல டிடி எம்எம்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சரி இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்க சிஸ்டத்திலேயே நீங்க ஆல்ரெடி கீழே பாத்தீங்கன்னா உங்க டேட் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்துக்கலாம். இல்ல எனக்கு அப்படியே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டிராக் டவுன் இதை டிராக் பண்ணி பாருங்க. இப்போ 01/02 மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல மாறுது அப்படின்னம்னா இட் இஸ் இன் தி ஃபார்மேட் ஆஃப் டிடி எம்எம் ஒய்ஒய் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம். த ஃபர்ஸ்ட் இது இதே இன்பிட்வீன்ல மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்துல வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் சேஸ் தி எம் எம் டிடி ஒய் ஒய் எடுத்துக்கும். சிஸ்டத்துல எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே உங்களோட சிஸ்டம் ஓபன் பண்ணும்போது பாத்துருக்கலாம். இது எப்படி மாத்துறது அப்படிங்கறதால மறுபடி பாக்கலாங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு மாத்திக்க முடியும். சோ இந்த மாதிரி வந்து இது பண்றோம். சோ இங்க பாருங்க நான் இதுவே எம்எம் ஆ மாத்துறேன் அப்படின்னம்னா இங்க போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டுங்க. ஃபார்மேட் செல்ஸ்ல இந்த இந்தியன் இங்கிலீஷ் இந்தியன் அப்படின்னு வச்சிருக்கேன். இங்கிலீஷ் இந்தியனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சேஞ்ச் இன் டு இங்கிலீஷ் யூஎஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கா சிங்கப்பூர் எது வேணா போடலாங்க, இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் இப்ப பாருங்க United Kingdom also follows the same. So, இங்கே பாருங்க, இப்ப டேட் அப்படியே மாறிடுச்சு. Just பாருங்க, சென்டர்ல மாறி இருக்கு. Because இது என்னவா ஃபார்மேட் எடுத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/1/20 அப்படிங்கிறது மாறுது. Fourth month, first, second. இப்ப நீங்க இந்த மாதிரி டிராக் பண்ணி பார்க்கும்போது you can see whether நம்ம நம்ம உடைய டேட்டா டேட் வந்து இந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் என்னோட ஃபார்மேட்டை மாத்திக்கிறேன். இல்லை அப்படின்னம்னா மறுபடியும் எல்லாத்துலயுமே எனக்கு ப்ராப்ளம் வரும். ஐ வில் சேஞ்ச் இன் டு இந்தியா. பாருங்க. ஸோ இட்ஸ் டன். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டை நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே, வி வில் கம் பேக் டு அவர் செஷன். டேட்டட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றோம். டேட்டட் இஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டி போட்டா சேஞ்ச் இன்டூ, அதாவது டேட்டட் இஃப் ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் கமா டி கோலன் அப்படின்னு போடுறோம். அப்ப இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து இதே டிக்கு பதிலாக இஃப் யூ சேஞ்ச் இன்டூ எம் அப்படின்னா மந்த் வரும், ஒய் போட்டோம்னா இது வரும். சரி, இங்க என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து ஜானுக்கு வந்து எவ்வளவு வருஷம் முடிஞ்சிருக்கு ஜான்கிறத விட வந்து இது ஆக்சுவலி என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தான், அபிஷியல் டேட் ஆஃப் பர்த். என்னோட உண்மையான டேட் ஆஃப் பர்த் பாத்துக்கலாம், 1904/1980. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வயசு முடிஞ்சிருக்கு, ஹவு மெனி இயர்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு பாக்கலாங்க. அப்ப என்ன பண்ணணும், வெரி சிம்பிள் ஃபார்முலா, டேட்டட் டேட்டட் இஃப் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட். இங்க ஸ்டார்ட் டேட் இருக்கு, என் டேட் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இன்னைக்கு நாள் என்னதுங்க, டுடே ஆஃப் டிஓடிஒய் டுடே ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிராக்கெட் போட்டீங்கன்னா இதாயிடும். கமா இதுல என்ன பண்ணணுங்க, எத்தனை வருஷம், அப்போ டபுள் கோட்ஸ்ல ஒய் போடுறேன். ஹவு மெனி இயர்ஸ் அப்படிங்கும் போது ஐ எம் புட்டிங் ஒய் அண்ட் தென் புட்டிங். இப்ப பாத்தீங்கன்னா 39 இயர்ஸ் கம்ப்ளீட்டடுங்க, 39 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். தென் ஹவு மெனி மந்த்ஸ் ஓவர், 39 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். எப்ப முடிஞ்சது, எனக்கு வந்து லாஸ்ட் ஏப்ரல்லயே முடிஞ்சிருச்சு. பட் 39 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், பட் ஹவு மெனி மந்த்ஸ் இஸ் தேர் அப்படின்னு பாக்கலாம். எவ்வளவு மாசம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளவு மாசம் ஆயிருக்குன்னு பாக்குறோம். பாருங்க, நான் சொல்றது வந்து 39 இயர்ஸ் முடிஞ்சு 11 மந்த்ஸ்னு வரணும். சோ டேட்டட் இஃப்
போட்டுட்டு பிராக்கெட் போட்டுட்டு ஸ்டார்ட் டேட் கமா டுடே ஆஃப் இதை கரெக்டா போட்டுங்க. டுடே ஆஃப்ங்கிறதுனா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மாசம் முடிஞ்சிருக்கு கமா இதுல பாருங்க டபுள் கோட்ஸ்ல எம் போடக்கூடாது, அதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் எம் யூ ஆர் புட்டிங் YM இயர் கழிஞ்சு ஹவு மெனி இயர் ஹவு மெனி மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் த இயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த போட்டுட்டு ஒரு பிராக்கெட் போடும்போது பாத்தீங்கன்னா 11 months வருது பாருங்க 39 years 11 months. சரி 11 months முடிஞ்சு எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்குன்னு பாக்கலாம், ஹவு மெனி டேஸ் கம்ப்ளீட்டட்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு அதே தான் டேட்டட் இஃப் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் இங்க இருக்கு கமா டுடே ஆஃப் இது மூணு தடவை போடுறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்கு. இங்க என்ன பண்றேங்க எம்டின்னு போடுறேன் மேனேஜிங் டைரக்டர் ஞாபகம் வச்சுக்கங்க, மந்த் கழிஞ்சு டேட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பின்ன வந்து இவட சாரி இங்க வந்து பிராக்கெட் போட்டுட்டு என்டர் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 39 years 11 months 28 days கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறோம். ஸோ இதுக்கு இடையில எல்லாம் வேணும்னா நம்ம கன்கார்டினேட் வந்து அண்டுங்கிற ஒரு சிம்பிள் போட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க கனெக்ட் ஆயிரும். இங்க பாருங்க 39 years. ஸோ இங்க ஒரு அண்டு போட்டுட்டு கோட்ஸ்ல YERS போட்டுக்கங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஆறு. அடுத்தது ஒரு அண்டு போடுறோம் அப்படின்னா ஆம்பரசன் அண்டு போட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு இதும் கனெக்ட் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு டூ கனெக்ட் டூ ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்ஸ் அப்புறம் ஒரு அண்டு போட்டுட்டு ஆம்பரசன் அண்டு போட்டுட்டு கன்கார்டினேட் அப்படிங்கிற ஒரு ரூல் அது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டேஸ கிளிக் பண்ணிக்கங்க இங்கேயும் டபுள் கோட்ஸ் போட்டு டேஸ்னு போட்டுருங்க. இது அதிகமா வந்து இந்த ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க ஏஜ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல பண்ணுவோம். ஸோ இங்க பிராக்கெட் தேவையில்லை ஏன்னா அங்க ஒரு அண்டு போடல அதனால. ஸோ இங்க பாருங்க 39 years 11 months 28 days அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் இங்க பாத்துங்க YM போட்டிருக்கேன் அந்த இயர் கழிஞ்சு எவ்வளவு மாசம் ஆயிருக்கு ஹவு மெனி மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஹவு மெனி இயர் ஹவு மெனி மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பாக்குறதுக்கு ஆஃப்டர் தட் 39 years YM இங்க வந்து MD போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஈக்குவல் டு நான் தூக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லயே அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இங்க கொடுத்துருப்பேங்க உங்களுக்கு டவுட்டுக்காக வந்து இன்ட்ரடக்ஷன்லயே நான் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே நவ் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் நவ் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். டுடே ஆஃப்ங்கிற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். டுடே ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வேணும் அப்படின்னா டுடே ஆஃப். ஓகே ஸோ நவ் வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த இஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இஃப் ஃபங்க்ஷன் இஃப் அப்படிங்கிறது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் 40 marks எடுத்தா தான் பாஸ் 35 எடுத்தாலும் ஃபெயில் தான். இப்போ நம்ம கண்டிஷன் என்னன்னா நம்மளோட ஸ்கூல்ல வந்து 40 marks தான் பாஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ் மார்க் வந்து 40 marks. ஸோ அப்போ வந்து இங்க வந்து இங்கிலீஷ் ரிசல்ட் பாஸ் ஆ ஃபெயிலான்னு பார்க்கணும். வி வாண்ட் டு நோ வெதர் ஹீஸ் அ பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ அதுக்கு எப்படி பண்றோம்னா இது வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்றோம். லாஜிக்கல் அப்படிங்கறது வந்து கம்பேர் பண்ணது. ஸோ இதுல வந்து இஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் IF இஃப் போட்டுட்டுங்க பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸே ஆயிக்க வேண்டாம் இதுலயே கீழே வரும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் அதுக்கப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதா ஈக்குவல் டுவா இல்ல நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்றதால தான் லாஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். இங்க லாஜிக்கல் டெஸ்ட் என்னங்க இங்கிலீஷ் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கணும் 40. அப்படி இருந்தா பாருங்க நான் இங்க அடிக்கும் போது யூ கேன் சீ தட் லாஜிக்கல் டெஸ்ட் இஸ் ஹைலைட்டட் த வேல்யூ இஃப் ட்ரூ எல்லாம் வந்து என்ன ஆகல ஹைலைட் ஆகல வென் ஐ புட் கமா இங்க பாருங்க நல்லா பாருங்க கீழே கமா போட்ட உடனே த வேல்யூ இஃப் ட்ரூ இஸ் ஹைலைட்டட். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன ரிட்டர்ன் ஆகணும் டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறீங்களோ அது வரும் லெட்ஸ் டேக் இட் அஸ் பாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்ன்னு வரும் கமா அடுத்தது வந்து வேல்யூ இஃப் ட்ரூ ஃபெயில் FA IL fail அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை ஒரு ப்ராக்கெட் போடுறோம் என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்க இது ஃபெயில் வந்துருச்சு பிகாஸ் இங்கிலீஷ் மார்க் வந்து என்னதுங்க 34 வந்தது. சரி ரீவேல்யூஷன் போட்டதுக்கு அப்புறம் அவர் 40 வாங்கிட்டாரு இப்போ பாஸ் ஆயிட்டாரு. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்றேங்க இங்க வரைக்கும் ட்ராக் பண்றேன்
சோ இங்க மார்க் எங்க மாத்தினாலும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க வந்து 40 மார்க் போட்ட உடனே இங்க பாஸ் தான் வருது. 35 பதிலா இங்க வந்து மூணுலயுமே பாஸ் ஆயிருக்காரு. மேக்ஸ்ல வந்து ஆக்சுவலா 17 போட்டாங்க தெரியாம, 37 போட்ட உடனே என்னாச்சுன்னு பாருங்க. ஓகே, சோ இது வந்து ஈஸியா போட்டுக்கலாம். இது என்னங்க, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு இஃப் போட்டுட்டு லாஜிக்கல் டெஸ்ட், லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூவா இருந்தா பாஸ்ன்னு வரும், இல்லைனா ஃபெயில்னு வரும். இந்த இஃப்ல மட்டும்தான் நம்ம என்ன இங்க கொடுக்குறோமோ அது வரும். பாஸ்ன்னு கொடுத்தா பாஸ் வரும். பாருங்க, நான் இந்த சைட்ல வந்து பாஸுக்கு பதிலா ஐ மேக் இட் அஸ் குட்ங்க. இப்ப பாருங்க என்ன ஆகுது, குட்டா மாறிடுச்சு. த ஃபெயிலுக்கு பதிலா ஐ அம் சேஞ்சிங் இன்டு பேட். நீங்க வாட் யூ ஆர் கிவிங் இட் வில் கம். சோ நம்ம இதுல பண்றோம், செலக்டட், ரிஜெக்டட், அக்செப்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் வந்தா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த டேட்ல வந்தது, இந்த டேட்டுக்குள்ள முன்னால வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னம்னா யூ கேன் அக்செப்ட். இந்த இவ்வளவு நம்பர்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இல்லாம வந்ததுன்னா யூ கேன் அக்செப்ட். அந்த மாதிரி இந்த டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு ஃபார்முலாஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா யூஸ் ஆகிறக்காக தான் இந்த மாதிரி இதுங்க. பட் அடுத்தது என்னன்னா, இவரு வந்து ஓவராலா பாஸா, இங்கிலீஷ்ல பாஸ், லாங்குவேஜ்ல பாஸ். யாரு? சிபி. சிபி ஹஸ் பாஸ்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ், பட் இஸ் ஃபெயில்ட் இன் மேக்ஸ். பட் ஓவரால் ரிசல்ட் வில் பி அ ஃபெயில், கரெக்ட்டுங்களா? சோ இந்த இடத்துல தான் நவ் வி ஆர் யூசிங் அண்டு அப்படிங்கறது யூஸ் பண்றோம். நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோம்னா அண்டுங்கிற ஒரு லாஜிக் யூஸ் பண்றோம். அதுக்கு எப்படி யூஸ் பண்ண, அண்டுனா என்னங்க, அண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நிறைய டைம் நான் இதுதான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அழகாம இருக்கணும், வேலைக்கும் போகணும் இல்லைங்களா? அதுல எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அழகாம இருக்கணும், அதே மாதிரி பாக்குறக்கு அழகாம பாக்குறக்கு நல்லா இருக்கணும், அழகு விட நல்லா இருக்கணும். அவனுக்கு வந்து வேலைக்கும் போகணும், அது சென்னை அந்த மாதிரி பெங்களூர்ல வேலைக்கு போகணும். வீட்டுல தோட்டம் கடலாம் இருக்கணும், ஏன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்தா வச்சுக்கலாம். பாருங்க, இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் போய் ஜாலியா இருந்துக்கலாம் இல்லையா? இந்த மூணு இருந்தா தான் அவன் வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணுக்கு அப்படி கிடையாது, ஏதோ ஒண்ணு இருந்தா போதும், பசங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கடா, ஏதோ ஒண்ணு இருந்தா போதுண்டா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து என்னன்னா அண்டுக்கும் இதுக்கும், இந்த அண்ட் அப்படிங்கறது வந்து மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா வி கேன் புட் அண்டுங்க. இதுவே ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே ஓகே அப்படின்னு சொல்றதா என்னதுங்க, ஆறுங்க. அண்ட் இஸ் நீட் டு அண்ட் ஏஎன்டி அண்ட் ஏஎன்டி அண்ட் வந்து இஃப் ஆல் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அது வந்து ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆர் அப்படிங்கறது வந்து எனி ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இட் கிவ்ஸ் த ட்ரூ. பட் இங்க வந்து நம்ம ட்ரூ இல்ல ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குங்க. லெட்ஸ் சீ, இங்க பாக்கலாங்க இவர் ட்ரூவா ஃபால்ஸான்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு அண்ட், அண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணலாம். பட் வி கேன் கோ ஃபர்ஸ்ட் வந்து வி கேன் பிராக்டிஸ்க்கு இங்க போய்க்கலாம். ஃபார்முலாஸ் நீங்க ஃபார்முலாஸ்ல வந்து லாஜிக்கல் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். லாஜிக்கல்ல பாத்தீங்கன்னா அண்டுன்னு இருக்கு. பாருங்க ஈக்குவல் டு லாஜிக் ஃபார்முலாஸ் லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த அண்ட் போனோம்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களால வந்து இதை பார்க்க முடியுது. இந்த லாஜிக்கல் என்ன அப்படிங்கறது பார்க்க முடியுது. லாஜிக் ஒன் என்னங்க, இங்கிலீஷ் மார்க் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 40. அடுத்து ரெண்டாவது கொடுக்குது, இங்க ஒரு இது கொடுக்குறோம், லாங்குவேஜ் மார்க் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 40. அடுத்தது இங்க பாருங்க, அங்க parallelly it gives the result true true னு வருது. பட் அடுத்தது பாருங்க false னு வரும். பாருங்க max mark greater than or equal to 40, இங்க false. so overall result என்ன வருது, it is false அப்படினு வருது. so இங்க யூஸ் பண்ணது என்னங்க, and அப்படிங்கறது யூஸ் பண்றோம். and எப்படி பண்ணனும் இன்னொரு தடவை பார்க்கலாம். equal to formulas logical and கொடுத்துட்டு english mark greater than or equal to இங்க இந்த இங்க போடுறேன் p3 is greater than or equal to 40 comma language mark is greater than or equal to 40 comma அடுத்து வந்து பாத்தீங்கன்னா max mark is greater than or equal to 40 கொடுத்துறோம். enter கொடுக்கறோம், இங்க வந்து false வருது. பட் எனக்கு ஃபால்ஸ் வேண்டாம், ட்ரூ வேண்டாம். சரி, இதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப்ங்கறது ஒன்ன மேல ஆட் பண்ணனும் அப்படினு வெச்சுக்கங்க. இஃப்ங்கறது போட்டோம்னா நாம என்ன கொடுக்கறோமோ அது வந்துரும். இஃப் போட்டுட்டு பாருங்க, நான் என்ன பண்றேன்னா பிஃபோர் திஸ் ஈக்குவேஷன் ஐ அம் புட்டிங் இஃப் IF போட்டுட்டு
புட்ட பிராக்கெட், ஏன்னா பிராக்கெட்ல தான் ஓபன் ஆகும். சோ இந்த ஈக்குவேஷன் தான் லாஜிக்கல் வந்துருது. இந்த லாஜிக்கல் வந்து இஃப் இட்ஸ் ட்ரூவா இருந்தா வாட் இஃப் சுட் கம் பாஸ். சப்போஸ் லாஜிக் இஸ் என்ன வருதுங்க, ஃபால்ஸா இருந்தது அப்படின்னம்னா இட் மேக் இட் அஸ் ஃபெயில். இப்போ பிராக்கெட் போடுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்க ரிசல்ட் வந்து பாருங்க, இப்போ ஃபெயில் வந்துருச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபெயில்னு வருது. ஸோ இங்க எல்லாத்துலயுமே அவர் 40 வாங்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்னு வந்துடுறாரு. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கண்டிஷன் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே, அதனால ஆர் பண்ணல. சரி நீங்க ஆர்னு போட்டு பாக்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து நான் அண்டுக்கு பதில ஆறா மாத்துறேன் பாருங்க. ஓ ஆர்னு லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் ஆறா மாத்துறேன். ஃபெயிலா இருந்தவர் வந்து பாஸ் ஆயிடுவார். ஆனா ஏதோ ஒண்ணுல பாஸ் ஆனாலும் போதும் அப்படிங்கிற மாதிரிங்க. ஆல் பாஸ்ங்கிறதுக்காக இந்த இது. ஸோ அண்டு தான் அதிகமா நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஏஎன்டி அண்டு. இப்போ நவ் இட்ஸ் சேஞ்ச். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது வந்து இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இது மட்டும் பார்த்துட்டு நம்ம சார் நந்து சார். எஸ் எஸ் குரல் சார். எவ்வளோ நேரங்க சார்? இன்னொரு ஒரு 5 to 5 minutes எடுத்துக்கங்க. ஒரு 5 minutes பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், சரிங்க சார். சரி நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கு போய்க்கலாங்க. ஷார்ட் அண்ட் ஃபில்டர் முடிச்சுட்டு நம்ம அட்வான்ஸ் ஷார்ட் இந்த நார்மலா இதுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப்ஸ் சம் இஃப்ஸ் எல்லாம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்றது எப்படிங்கறது நான் நாளைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இது ரொம்ப சீக்கிரமா முடிச்சுக்கலாங்க. இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்க ஷார்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேஞ்சிங்னு அர்த்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட் வைஸ் நிக்க சொல்லுவாங்க. அப்போ அதிகமான ஹைட் இருக்கவங்க பின்னால போயிருவாங்க, கம்மியா இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ எம் கோயிங் டு சார்ட் அக்கார்டிங் டு த சேலரி. யாரு வந்து அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அவங்க மேலையும் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து சார்ட் பண்றோம் சேலரி பேஸ் பண்ணி. ஸோ எப்பவுமே சார்ட் பண்ணும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி செலக்ட் பண்ணனா இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணா சின்னதா இருந்தா ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம் நான் சொல்றேன். இவ்வளவு பெரிய டேட்டா இருக்கு, நீங்க எப்படி போய் செலக்ட் பண்ணுவீங்க? இங்க இருந்து அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல செலக்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டுகெதர் அண்ட் தென் பிரஸ் ரைட் ஆரோ அண்ட் தென் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். நான் கண்ட்ரோல் செட் போட்டு மேல வந்துக்கிறேன். ஸோ இங்க வந்தாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டருக்கு வரும். இந்த ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது எப்படி செலக்ட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை செலக்ட் பண்ணணும். இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் இந்த ஹோம்லயே இருக்கு இல்லைன்னா வந்து டேட்டால இருக்கும். ஹோம்ல இருக்கிறத டேட்டால பாத்துக்கோங்க. டேட்டால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஷார்ட்னு இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஏ டு ஜெட் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் எடுத்துக்கும். இங்க மேல இருக்கிறத எடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் எடுத்துக்கும். பட் நம்மளுக்கு எந்த காலம் வேணும்? வி நீட் ஒன்லி த சேலரி காலம் டு பி சார்ட்டட். பேஸ்ட் ஆன் தி சேலரி காலம் வி நீட் டு சார்ட்டுங்க. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா யூ நீட் டு செலக்ட், எல்லாமே செலக்ட் பண்ணணும். நீங்க சேலரி மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க சேலரி எனக்கு வந்துடும், என் சேலரி உங்களுக்கு போயிடும். லக்கீலி உங்க சேலரி அதிகமா இருக்கல, என்னோட சேலரி கம்மியா இருக்கும், உங்களுக்கு கம்மியா போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, என்டையர் திங் யூ நீட் டு செலக்ட். செலக்ட் பண்ணிட்டு பின்ன போய் இங்க போய் கிளிக் பண்ணணும். இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மை டேட்டா ஹேஸ் அ ஹெட்டர். இங்க பாருங்க மை டேட்டா ஹேஸ் அ ஹெட்டர். ஹெட்டர்னா என்னங்க? இங்க பாருங்க இந்த ஃபீல்டு நேம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சீரியல் நம்பர், எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், பில்டிங், டிபார்ட்மெண்ட், ஸ்டேட்டஸ், சேலரி அப்படிங்கறதா ஹெட்டர். இந்த ஹெட்டரை டிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுனா அந்த சேலரியும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சோம். சேலரி போய் சர்ன்னு கீழே போயிடும், அதாவது மேல இருக்கிற ஹெட்டிங் வந்து கீழே வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டரை வந்து டிக் பண்ணிக்கிறீங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்றீங்க. எனக்கு என்ன வேணும்? சேலரி வேணும். அப்ப சேலரியை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இருக்கு. நம்மளுக்கு எப்படி வேணும்? லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஏன்னா இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் யார் அதிகமா சேலரி வாங்குறாங்களோ அவங்க மேலதான் நீங்க கண்ணு வைக்கணும். ஸோ அப்ப இங்க கிளிக் வச்சுட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கா யார் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. சரி எனக்கு வந்து என்னன்னா இதே மாதிரி சேலரியில வந்து இருக்கட்டும், கூட அடுத்த லெவல்ல என்ன வேணும்னா பில்டிங் வைஸும் நான் எடுத்துக்கிறேன். நார்த் பில்டிங் வைஸ் வச்சுக்கிறேன். மறுபடியும் அதை செலக்ட் பண்ணுங்க, இங்க போங்க, போயிட்டு ஆட் லெவல் அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஏ டு ஜெட்ல போட்டுக்கலாம் அதையே. இப்ப பாத்தீங்கன்னா நார்த் ஆட் லெவல்ல வந்து பில்டிங் ஓகே ஏ டு ஜெட் கரெக்டா தான் வந்திருக்குங்க.
ஆல் லெவல்ல வந்து சேலரியை பேஸ் பண்ணி நம்ம இது போட்டிருக்கோம். இது நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேலரி கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. சோ இந்த பில்டிங் வந்து கரெக்டா வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங்ல யார் அதிகமா சேலரி, வெஸ்ட்ல யார் அதிகமா சேலரி, நார்த்ல யார் அதிகமா சேலரி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்ல நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இது மாதிரி சார்ட்டிங் பண்ணிக்கலாம். சரி இது ஈஸியா இருக்கும். சரி கலர் ஃபில்டர் போலாங்க. இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வகையான ஃபில்டர் பாக்கலாம். ஃபில்டர் நார்மல் ஃபில்டர், ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இந்த நார்மலா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கலர் ஃபில்டர் இங்க கலர்ல ஹைலைட் ஆனதை மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பை கலர் அப்படிங்கறதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இது வந்துடும். கலர்ல இருக்கிறது மட்டும்தான் வரும். ஸோ அது வந்து ஃபில்டர் பை கலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஃபில்டர். கஸ்டம் ஃபில்டர்ங்கிறது என்னது, எனக்கு வந்து இன்பிட்வீன் ஒரு 30,000 இருந்து 50,000 வாங்குற சேலரி பர்சன் மட்டும்தான் எனக்கு வேணும். ஐ நீட் ஒன்லி த பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் இன்பிட்வீன் 30 and 50 அப்படின்னு வரும்போது யூ கோ டு த சேலரி. இது மாதிரி இங்க போயிட்டு filter by number அப்படினு சொல்றீங்க. இங்க பாருங்க filter by number அப்படிங்கறது கிளிக் பண்றோம். just click this and then go to the custom filter அப்படினு சொல்றோம். இந்த custom filter போடிங்க அப்படினா இங்க வந்து என்ன பண்ணீங்க, equal to greater than 30,000 less than அடுத்து என்னதுங்க less than 50,000 இப்ப போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கனா it gives only the in between மட்டும்தான் நமக்கு காட்டுது. 15 க்கு 30-க்கும் 50-க்கும் உள்ள சேலரிஸ் மட்டும் இங்க காட்டுது. இட் இஸ் கால்ட் கஸ்டம் ஃபில்டர் சொல்றோம். நம்ம என்ன சொல்றாங்க, இதை வந்து கஸ்டம் ஃபில்டர் சொல்றோம். சரி இது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we go for the advanced filter. நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து இங்க மேல இருக்கிறத கிளிக் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க நான் ஒரு கண்டிஷன்ஸ் தனியா கொடுத்துட்டேன். எப்படி, அதாவது வந்து எனக்கு வந்து பில்டிங் வந்து நார்த்ல இருக்கிறவங்க வேணும். அந்த நார்த்லயும் யாரு வேணும், ஐ நீட் ஒன்லி தோஸ் ஆர் கெட்டிங் மோர் தென் 30,000. இங்க கண்டிஷன்ஸ் ஆர் கிவன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பில்டிங் இருக்கு, சேலரி இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நார்த்தா இருக்கணும், மெயினா இருக்கணும், சவுத்தா இருக்கணும். இந்த மூணு இருக்கிற பில்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு வேணும். ஐ நீட் ஒன்லி த பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் நார்த், மெயின் அண்ட் சவுத். இந்த நார்த் ஐ நீட் தோஸ் ஆர் கெட்டிங் மோர் தென் 30,000. இந்த மெயின் தோஸ் ஆர் கெட்டிங் லெஸ் தென் 25,000. சவுத் இஸ் ஈக்குவல் டு 87030 சேலரியில் இருக்கிறவங்க மட்டும் ஐ நீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, நவ் வி வில் சி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு அப்படின்னா டேட்டால அட்வான்ஸ் அப்படிங்கறது பாருங்க. இந்த ஃபில்டர் பக்கத்துல அட்வான்ஸ் ஒண்ணு இருக்கு, அங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் டேக், இது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இட்ஸ் பி அ பிளெயின் திங் வரும் இந்த மாதிரி. இட்ஸ் வில் கிவ்ஸ் அ பிளெயின் டைலாக் பாக்ஸ் வரும். இஃப் யூ டூ டூயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் கம் இன் அ பிளெயின் டைலாக் பாக்ஸ். இப்போ ஆல்ரெடி நீங்க என்னோட ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பிளெயின் வராது, இட் வில் கம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ நீட் டு செலக்ட் த ரேஞ்ச், லிஸ்ட் ரேஞ்ச். லிஸ்ட் ரேஞ்ச் என்னது, இந்த டேபிள் தான் லிஸ்ட் ரேஞ்ச். இதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, நம்ம ஆல்ரெடி த க்ரைட்டீரியா இஸ் கிவன் ஹியர். இங்கே பாருங்க இந்த க்ரைட்டீரியா ரேஞ்சை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்து பாருங்க. இங்கே பாருங்க சவுத்தில் வந்து ஈக்குவல் டு வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் இங்கே அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். யூ கேன் சி திஸ் கண்டிஷன்ஸ். பாருங்க இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. சோ கண்ட்ரோல் செட் போட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க இங்க இந்த க்ரைட்டீரியா கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அதே ஹெட்டிங் தான் இங்க வரணும். சப்போஸ் இங்க பில்டிங் கொடுத்துட்டு இங்க பில்டிங்க்கு ஐஎன்ஜி இல்ல தப்பு பண்ணிட்டீங்கனாலே இட் வோன்ட் கம். திஸ் அண்ட் திஸ் அந்த ஹெட்டிங் சுட் பி இங்க இருக்கிற ஹெட்டரும் இங்க க்ரைட்டீரியா, இது பேர் க்ரைட்டீரியான்னு சொல்றோம். இது ஒரு கண்டிஷன்ஸ். அந்த க்ரைட்டீரியாவோட ஹெட்டரும் இந்த க்ரைட்டீரியா ஹெட்டர் அண்ட் தி டேபிளோட ஹெட்டரும் சுட் பி சேமா இருக்கணும். அந்த ஹெட்டிங்ஸ் வந்து இட் சுட் பி சேம் இருந்தா தான் இட் வில் கம்பேர் அண்ட் அதை போய் படிச்சுட்டு வரும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல வந்து விபில இஃப் கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி அதை செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் டீச் யூ ஹவு டு டூ திஸ். இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு கோ டு த டேட்டா. டேட்டால அட்வான்ஸ் கிளிக் பண்றீங்க. இது நார்மலா வந்து இந்த மாதிரி இருக்காது. நம்ம ஐ எம் டெலிட்டிங் திஸ். இந்த ரெண்டு ரேஞ்சையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் வெறும் எம்டி டைலாக் பாக்ஸ் தான் வரும், எதுவுமே வராது. வந்திருந்தாலும் நீங்க அதை டெலிட் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் த ரேஞ்ச் ஜஸ்ட் யூ செலக்ட் ஃப்ரம் ஹியர். அந்த செலக்ஷனுக்கு வந்து கண்ட்ரோல் போட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரைட்டீரியா ரேஞ்ச மறுபடியும் செலக்ட் பண்றீங்க. இப்போ பாருங்க இந்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஐ எம் செலக்டிங் திஸ். நவ் ஐ எம் கிவிங் ஓகே. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தது வந்து என்னன்னா ஜஸ்ட் இது வந்து பேஸ் மாதிரி இருக்கு. ஸோ வி வில் கம்ப்ளீட். இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டுமாரோ வீ கேன் ஸ்டார்ட்ங்க. ஸோ எனி க்வெஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னம்னா யூ கேன் கம்ங்க.
பார்ட்னர்ஸ் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா சோ தட் உங்க யாருடைய டவுட்ஸ் கேக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். சார் இப்போ நான் வந்து என்னங்க சார் பண்ணணும், அந்த அவங்களை அன்மியூட் பண்ணணுமா, அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை இல்லைங்களா? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் சார், நான் சொல்றேன் சார், அவங்க அவங்களே அன்மியூட் பண்ணிக்குவாங்க. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சோ தட் அவங்க இன்வைட் பண்ணலாம். ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். பிரவீன் குமார் மணி, கோ அஹெட் வித் யுவர் டவுட் சார். பிரவீன் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மாதவ் அவர்னால மைக் ஆன் பண்ண முடியல போல இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க. மாதவ் இருக்கீங்களா? பிரவீன் இருக்கீங்களா சார்? மத்தவங்க மறுபடியும் ஒரு 4-5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பண்ணிக்கிறாங்க. பட் அவருக்கு என்னன்னு தெரியல, ஏதோ மெசேஜ் போடுறாரு இருக்கு சாட் பாக்ஸ்ல பாருங்க, அவர் ஏதோ மெசேஜ் போட்டு போறாரு இருக்கு. சார் மைக் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ. ஆ ஓகே, கோ அஹெட் வித் யுவர் டவுட் பிரவீன். ஹலோ. ஆ பிரவீன் கேக்குது. சார் இப்போ கேக்குதுங்களா? இப்போ அந்த அண்ட் ஆர் போடுற லாஜிக் போடுறோம் இல்லைங்களா? ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிரவீன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு 2 எம்டி செல்ஸ் இருக்கு, அந்த 2 எம்டி செல்ஸ்லயும் நம்ம டேட்டா கொடுத்தா மட்டும் நம்ம ரிசல்ட் வர்ற மாதிரி பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க. அதாவது ரெண்டு, அதாவது வந்து 2 எம்டி செல்லா இருந்தா ரிசல்ட் வரக்கூடாது, கரெக்ட்டுங்களா? வந்துருங்க. Thank you, Praveen. Roshan Balamurugan. Go ahead with your doubt. Praveen, you mute panikking, eh? Okay, sir. Thank you. Roshan, mic on minute, please. Roshan, I'm unmute. Panna. Mic on minute. Now, go ahead. Okay. Good morning. Ipa. Good morning. நீங்க இந்த இது போட்டிங்க இல்லையா கடைசில, இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர். ஆமாங்க. அது எப்படி செலக்ட் ஆக பண்றதுனா, ஏன்னா நீங்க ட்ராக் பண்ணது வந்து எதுல இருந்து எதுல செலக்ட் ஆச்சுன்னு கரெக்டா தெரியல எனக்கு. ஓகே, ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்லண்ணா. அதான் ஸ்கிரீனை பாருங்க. இப்ப நான் அந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கேங்க. ஓகேண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? இப்ப டேட்டால போறேங்க, நம்ம வந்து அட்வான்ஸ் கிளிக் பண்றேன். இது வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம இப்ப பண்ணங்காட்டி அதை அங்க காட்டுதுங்க. அதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? அது புரிஞ்சதுன்னா எப்படி நான் செலக்ட் ட்ராக் பண்றீங்கன்றது வந்து கரெக்டா தெரியல. பாருங்க, இந்த லிஸ்ட்ல போய் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் லிஸ்ட்ங்கறது ஃபுல் என்டையர் டேபிள்ங்க. ஓகேண்ணா. சோ எந்த டேபிள நீங்க வந்து இது பண்றீங்க, அப்போ வந்து சீரியல் நம்பர்ல போய் கிளிக் பண்றீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ வந்து ஃபுல்லா நாம செலக்ட் பண்ணிக்கணும். ஆமாங்க, அந்த டேபிள ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. ஓகே ஓகேண்ணா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிரைட்டீரியாக்கு போய் மறுபடியும் கர்சரை கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிரைட்டீரியாங்கறத மறுபடியும் அங்கேயும் போய் என்ன பண்றாங்க, அதை செலக்ட் பண்ணி இதை ஃபுல்லியும் செலக்ட் பண்ணிக்கணும். நாம ஃபுல்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனா போதுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் நம். ஓகே, தேங்க் யூ மா. அடுத்து வந்து வெங்கி புல்லட். கோ அஹெட் வித் யுவர் க்வெஸ்சன்ஸ். போலாம் போலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இதோட ஸ்கிரீன் ஷாட் எனக்கு வேணுமே. நான் இப்ப டிராவல் இருக்கும்போது எல்லாம் பார்த்த நல்லா இருந்தது. ஹலோ சார், அது லைவ்ல இருக்குங்க சார், நீங்க எடுத்துக்கலாங்க சார். அதையே ஃபேஸ்புக்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம்.
சரி ஓகே தேங்க் யூ. அத நான் ஸ்டார்ட் பண்றா சார்ட கேட்கிறேன் நான் அது எப்படி பிக்கப் பண்றாரு கேட்றேன் கேட்டேன். ஜோன் 17 JCI India அப்படிங்கற Facebook பேஜ்ல இருக்கு சார். ஜோன் 17 JCI India அப்படிங்கறதுல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம் சார். ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. Rajesh, you can go with your question. Actually, session super and the sir session nalla undu but excel pathi enakku konja knowledge illa but idukapram ivar solli kuduthadhu undu konja knowledge gain panni konja nalla enna enoda company ku enna develop panna mudiyum konja pannalam irukken sir but idu panna vaadi excel use panna vaadi dhaan enna enna doubts ingiradhu konja theriyum ippa namakku edhum konja doubt illa excel use panna doubt undu. Okay Rajesh, thank you Axel questions or irukanga na avangala kuduthuren. Jyothimanian sir, go with your question sir. Thank you sir. Kumaravan sir, ரொம்ப எக்ஸலன்ட் சார். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே சார், தேங்க் யூ சார். சார் இப்ப ஆக்சுவலா என்னன்னா, இது நம்ம எக்ஸல் சீட் வந்து ஆபீஸ்ல யூஸ் பண்றது, ஈக்வேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி மெமரியில வச்சுக்கிறது, இல்ல வந்து இதுல வந்து எக்ஸல் சீட்லயும் இந்த லிஸ்டிங் இருக்கா இந்த ஈக்வேஷன் இதெல்லாம்? நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒண்ணுங்க. இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சைடுல எழுதி வச்சிருப்பங்க. நீங்க அந்த இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு நீங்க பண்ணதை விட மறுபடியும் ரிவைஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொன்றும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்க அன்னைக்கு நான் கொடுத்தது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது பண்ணாதீங்க, இப்ப இருக்கிறத டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாங்க. ஓகே சார். அதிகமா சார் அவ்வளவுதான். ரைஸ் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துட்டோம். We will go for vote of thank சார். ஒரு நிமிஷம் சார், கொஞ்ச பேர் வந்து இன்னும் வந்து இது மெயில் மெயில் ஐடி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எனக்கு இந்த பாக்ஸ்லேங்க. பட் அவங்க அந்த பாக்ஸ்ல அனுப்புறதோட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸல் சீட் வந்து உங்களுக்கு மெயில அனுப்பிச்சிருவேன். அந்த ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க, ஷேர் பண்ணிருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்ம்ல வந்து உங்களை அதை என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் இந்த ஃபுல்லா அனுப்புறேன். ஸோ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நிறைய இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவோம். லைக் வந்து பிவோட் டேபிள், நாளைக்கு கண்டிப்பாக பிவோட் டேபிள் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பார்ப்பேங்க. அதுக்கப்புறம் வீ லுக் அப்புங்க தேர்ட் டே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இதுக்கெல்லாம் நாளைக்கு வரையில இந்த டேட்டாஸ் இருந்தால் தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஒன் செகண்ட், நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நானுங்க. ஓகே சார், தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. வாட் ஆர் தேங்க்ஸ் பை ஜேசி அகமத் திருப்பூர் சேர்மன் திருப்பூர் 3.0 சார், நீங்க பேசுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். சேர்மன் சார், சரி சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம குமர்வேல் சாரது தேங்க்ஸ் சார். ஸோ வந்து இந்த இது JCI 17 நம்ம ஜெஸ்பி மத்தியவன்ஸ் அந்த ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அது பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்டா இருந்துட்டு பிபி சார் பால கால சாருக்கு தேங்க்ஸ் சார். நம்ம JIP சேர்மன் ரொம்ப இது நந்தகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு 10th மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி, அவர் வீடியோ கால் ஷேர் பண்ணி, அது எல்லா பார்ட்னர்ஸையும் வர சொல்லி இந்த மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் ரொம்ப அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ். இது இந்த ப்ரோக்ராம்க்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ண நம்ம எல்லா டேபிள் ஹெட்டுக்கும் தேங்க்ஸ் சார். தேவை இருக்கு.